நேரில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இதோ இப்போட்டிக்கான விதிமுறைகள் வருமாறு. என்னுடன் தொடர்ச்சியாக 2 நிமிட நேரம் உரையாட வேண்டும். உரையாடும் போது ஆம் இல்லை முடியாது போன்ற சுற்றலையோ அல்லது அதற்கு சமமான சுற்றலையோ உபயோகிக்க கூடாது. தலை அசைத்து பதில் அளிக்க கூடாது. சைகை முறையில் பதில் அளிக்கவும் கூடாது. உரையாடும் போது தொடர்ச்சியாக 5 வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது. ஒரே சொல்லை 2 தடவைக்கு மேல் உபயோகிக்க கூடாது. சுற்றி வளைத்து பேசக்கூடாது. ஒரே சொல்லில் பதில் அளிக்கவும் கூடாது. இன்றைய உமாவின் வினோத வேளை நிகழ்ச்சிக்கான மத்தியஸ்தர்கள் வருமாறு நண்பர் மகதி ஹசன் இப்ராஹிம், நண்பர் சந்திரகாந்தன் மற்றும் நண்பர் நிசார் காரியப்பர். வீட்டுக்கு விட பெரும் வரவேற்பை பெற்று வரும் உமாவின் வினோத வேளை நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலாவது போட்டியாளர் எப்படி கூட கே எம் ஜரீனா வாருங்கள். வணக்கம் ஜரீனா. வணக்கம். நீங்கள் திமிடுகுடவில் இந்த வீதியில் வசிக்கின்றீர்கள். வேலுவன வீதி. வேலுவன வீதி. வேலுவன வீதி எதற்கு பிரபலம் பெற்றது? அறிய தவறிவிட்டு. இனிமேலாவது தெரிந்து கொண்டு மடிக்கு வருவீர்களோ? இதன் பிறகு பார்ப்போம். நீங்கள் எதுவரை படித்திருக்கிறீர்கள்? நான் GCAL வரை படித்திருக்கிறேன். அதுக்கு மேல் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது, ஆனால் பொருளாதார பிரச்சனை. எதிர்காலத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் நம்பிக்கை உண்டல்லவா? நம்பிக்கையுடன் தான் இருக்கிறேன். நம்பிக்கை வீண் போகாது. இப்பொழுது போட்டிக்கு வருவோமா? நான் தயார். நானும் தயார். டெமிட கூட ஜரீனா, நீங்கள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். இஸ்லாமிய மத கோட்பாட்டுக்கு அமைய முக்கியமான கடைசி கடமையாக இதை கூறுவார்கள், ஹஜ்ஜி கடமை. அந்த ஹஜ்ஜி கடமையின் நோக்கம் என்ன? கடமையின் நோக்கம் தெரிய தவறியதால் மன்னிக்கவும். சரி, முக்கிய கடமைகள் மொத்தமாக எவ்வளவு என்று கூறுவார்கள்? 5 ஆகும். நீங்கள் எத்தனை தடவை தொழுவீர்கள்? நீங்கள் சொல்லித்தாருங்கள். எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். அதை நிலைமைத்தான் நானும் உள்ளே. ஓரளவுக்கு 5 மணி என்றால் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்க. சரியா? சரியோ பிள்ளையோ, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? பிள்ளை என்றால் எல்லோரும் ஏசுவார்கள். ஓ, சரி என்றால் அனைவரும் மகிழ்வார்கள். நீங்கள் நல்ல புத்தியுடன் பேசுகிறீர்கள், பாராட்டுகின்றேன். தப்பி பிழைத்து எப்படியும் வெற்றி பெற வேண்டும், அதானே உங்கள் அவா? உங்களின் அவாவும் அப்படித்தானே? நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். உமா ஜுவல் ஹவுஸ் ஸ்தாபனத்தாரும் சந்தோஷப்படுவார்கள். நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் சந்தோஷப்படுவார்கள். ஏற்றுக்கொள்கிறது? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கான விதிமுறை நீங்கள் முன்பே கூறிவிட்டீர்கள். கூறியது உங்களுக்கு ஞாபகம் உண்டோ? ஞாபக சக்தி அதிகம்.